சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி. சினிமாங்கிறது மேலே இருக்கிற இல்லை வளர்ந்து இருக்கிற கொஞ்சம் பேர் மட்டும்தான் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பொதுமக்கள்கிட்டயோ இல்லை நம்ம தலைவர்கள்ட்டையோ எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சினிமா எல்லோரும் வெளியே பார்க்குற ஒரு 150 பேர் இயக்குநர்கள் நடிகர்கள் மட்டுமல்ல, இதில் வந்து நிறையா குடும்பங்கள் இதில் பகிர்ந்துருக்கு. சினிமா பேசி முடிச்சிடறேன் ப்ளீஸ். நிறைய குடும்பங்கள் இதில் இருக்குது, தொழிலாளர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நலனுக்காகவும் சினிமா நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா இது எல்லோரும் சேர்ந்து இருக்கலாம். சினிமாவுடைய போஸ்டில் வேணால் ஹீரோ மூஞ்சி இல்லை முக்கியமான ஆளுங்க இருப்பாங்களோ இல்லையா, மற்றபடி எல்லாரும் சேர்ந்து தான் சினிமா. ஸோ எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னா நல்லது நடக்கட்டும். பட் வெளியருக்கும் சொல்லிக்கிறேன், வெறும் பார்க்குற கொஞ்சம் பேர் மட்டும் இல்லை, இங்கே நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து நிறையா நல்ல நிறைய விஷயம் நடக்கணும். முக்கியமாக சினிமா ஒரு சினிமா வியாபாரமாகுதுன்னா அது கரெக்டாக வந்து சேரணும். தயாரிப்பாளருக்கும் சரி, அது எடுக்க போகிறதா இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் எல்லா மாதிரி போய் சேரட்டும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. அது அவருடைய கருத்து, நான் என்ன சொல்றேன், இப்போ முன்னாடி பதில் சொல்லிட்டேன், இங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, இதை நம்பி நிறைய தொழிலாளர் இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, நீங்கள் அவுடோர் போனாலுமே சரி, எல்லாருக்கும் நிறைய தொழிலாளர் இருக்காங்க, இதை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. சினிமா ஹேஸ் நோ பவுண்ட்ரி, இட்ஸ் அ ரிபன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரிசன் பில் சொல்லியிருக்காரு. சினிமா ஒரு கனவு தான், அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்ன எல்லாருக்குமே தெரியும். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறது ஒரே கயிறில், ஒரே ரோப்பில், இல்லை ஒரே புக்கில் கிடச்சா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சவுத் இந்தியன் சினிமா டைரக்டர் இது அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான். இந்த புக்கில் மொத்த சவுத் இந்தியன் சினிமாவோட டேட்டா பேஸுமே இருக்குது. மொத்தமாக 374 டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாமே, ப்ரொடியூசர்ஸ், பிஆர்ஓஸ், ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸஸ் எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஸ்க்ரால் பண்ணி உங்களோட நம்பரை என்ரோல் பண்ணி.